என்பது ஒரு கிரகம் இல்லை, பூமி இருப்பதிலேயே கொடூரமான ஒரு பள்ளிக்கூடம். எதற்கான பள்ளிக்கூடம்? அன்பை கற்றுக்கொள்வதற்கான பள்ளிக்கூடம். இஸ் கால்ட் எர்த். எங்கள் இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் இங்கே உட்காந்து சம்பாரித்து வீடு கட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களோட நான் சந்தோஷமாக வாழ போகிறேன்மிங்களா? உண்மையை உணர்ந்தவனுக்கு உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை மிக 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 எத்தனை மிக இருக்கோ அத்தனை மிக போட்டுங்க. அவ்வளவு கொடூரமானது, அவ்வளவு கடினமானது. ஆனால் எளிமை போல தோன்றும், ஆனால் எளிமை இல்லை. மீண்டும் மீண்டும் வந்து சிக்கிக்கொள்வீர்கள். ஏன் பிறந்தோன்னு தெரியாது, எதுக்கு பிறந்தோன்னு தெரியாது, எதுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியாது. நினச்சி பாருங்கள். இப்போ இந்த ஞானம்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுனால வாழ்க்கை ஏன் நடக்குது, எது நடக்குதுன்ற ஒரு ரிலீஃபாவது கிடைக்குது. ஓ, ஏதோ பண்ணியிருக்கேன் போல், அதனால தான் இது நடக்குது. ஈக்குவல் ரியாக்ஷன், நியூட்டன்ஸ் தேர்ட்லா படி கர்ம வினை எனக்கு நடக்குதுன்ற போது ஓரளவுக்கு ஏது. இந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு பொய்யின் நினைச்சு நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஞானம் என்பது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஞானம்னா என்ன? குருவே சரணம். என் பேர் வந்து அர்ஜுன். நான் மதுரையிலேருந்து வந்து வரேன். இப்போ ஜனவரி ஃபஸ்ட்டு சண்டேல தான் நான் வந்து தீக்ஷா வாங்கினேன். நானும் இவங்களை வந்து யூடியூப்பில் பார்த்து தான் நானும் வந்தேன். நான் இது வரைக்கும் நிறைய செக்ஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இவர் டைரெக்டாக செக்ஷன் போய் அட்டன் பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே வெளிப்படையாக யூடியூப்லேயே உடச்சி போட்டுறாரு. அதுலேயே இவர் சொன்ன மாதிரி இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா அன்னதானம் தான். இவரை பார்த்து தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அன்னதானத்தை ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தேன். என்னால் எந்த அளவுக்கு எப்போலாம் வேலைக்கு போகிறனோ அப்போலாம் அன்னைக்கு 5 பேர், 10 பேர், 1 பேர் அது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் தீட்சை வாங்கினேன். அந்த தீட்சை செக்ஷனுக்கு அப்புறம் இது வந்து வார்த்தையில் சத்தியமாக சொல்லவே முடியாது. ஒரு ஃபில்டர் போட்ட மாதிரி இருக்குது எனக்கே வேர்ல்டை, இந்த உலகத்தை பார்க்கும்போது. அதே மட்டுக்கு அந்த தீட்சையோட செக்ஷனும் அது வேறு மாதிரி தான். எனக்கு வந்து எதே எக்ஸ்பிரஸ் எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு உணர்வுபூர்வமாக இருக்கிறத வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. இதுக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. குருவே சரணம். பூமி என்பது ஒரு கிரகம் இல்லை, பூமி இருப்பதிலேயே கொடூரமான ஒரு பள்ளிக்கூடம். எதற்கான பள்ளிக்கூடம்? அன்பை கற்றுக்கொள்வதற்கான பள்ளிக்கூடம். இஸ் கால்ட் எர்த். இந்த பூமிக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ உங்கள் பேரில் நீங்கள் இப்போ டெய்லி உங்கள் கண்ணாடியில் போய் பார்க்குறீங்களா? உங்கள் முகத்தை பார்க்குறீங்களா இல்லையா? அது டெய்லியும் பார்க்கலனாலும் எப்போயாவது பார்க்குறீங்கல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போது கண்ணாடியில் பார்க்குறீங்கல்ல. இப்படி மூக்கு, இப்படி கண், இப்படி காது, இப்படி ஹேர், இப்படி லிப்ஸ், இப்படி கழுத்து, இந்த ஹைட்டு, இந்த பாடி ஸ்ட்ரக்சர் இருந்தால் இவருக்கு பேர் இவர், இந்த பொண்ணுக்கு பேர் இந்த பேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று பதிய வச்சுருக்காங்க. எஸ்ஆர்னோ நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ அதுதான் நீங்க நினைக்கிறீங்களா? ஞானம் ஒரு லெவலுக்கு மேலே சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட முற்பிறவி எல்லாம் தெரிஞ்சிடும். எந்தெந்த ஜென்மத்தில் எங்கே செருப்படி வாங்கினீங்க, எங்கே மிதி வாங்கினீங்க, எங்கே கஷ்டப்பட்டீங்க, எங்கே வேதனைப்பட்டீங்க, எங்கே துன்பப்பட்டீங்க, எங்கே துயரப்பட்டீங்க, எங்கே யாரை ஏமாத்துனீங்க, உங்களை எவன் ஏமாத்துனா, உங்களை எவன் கொலை பண்ணா, நீங்கள் எவனை கொலை பண்ணீங்க, எத்தனை உயிர்களை நீங்கள் கொன்னீங்க, உங்கள் மூலியமாக எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டுச்சு, எங்கே திருடுனீங்க, எங்கே துரோகம் பண்ணீங்க, அத்தனையும் ஓடும். அப்படின்றதுக்குள்ளே ஓடும். இது ஜாஸ்தி, இதோட கம்மியான வினாடிகளில் ஓடும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதை ஒன்ஸ் பார்த்துட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கெல்லாம் பிடிக்காது. எங்க இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் இங்கே உட்காந்து சம்பாரித்து வீடு கட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களோட நான் சந்தோஷமாக வாழ போகிறேன்மிங்களா? உண்மையை உணர்ந்தவனுக்கு உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த பொண்டாட்டி பிள்ளைங்களோட குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக வாழ்றதில்ல. அதுக்காக அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேணாம், குழந்தை குட்டி பெற்றுக்க வேணாம்லாம் சொல்லலை. அதெல்லாம் பண்ணிக்கங்க. அதெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு டைம் பாஸ், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதாவது வேணும்ல, அப்புறம் என்ன தான் பண்ணுறது? இப்போ நான் என்ன டைம் பாஸ்க்கு பண்ணிகிட்ருக்கேன்? உணர்ந்துட்டேன், பார்த்துட்டேன், என்ன பண்ணுறது? இப்படியே சும்மா உட்காந்தாலும் எந்திரின்றாங்க, வீட்டில் போ ஏதாவது பண்ணுன்றாங்க, அங்கேயும் டிக்கெட் கொடுக்க மாட்றாங்க, டைம் வந்தால் தான் டிக்கெட்டு, அது வரைக்கும் நோ டிக்கெட் அப்படின்றானுங்க. என்ன தான் பண்ணுறது? சரி, நம்ம கதறினது, நம்ம கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தை ஊர் ஊராக போய் கதறிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி கதறதுக்கு தான் இப்போ ஸ்ரீலங்கா வந்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு?
இப்போ நான் கதறது மேட்ரு இல்லை, இப்போ நான் கதற மாதிரி நீங்கள் யார்ட்டையாவது போய் கதறணும். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு போய் உட்காந்து உங்கள் சொந்த பந்தம் வீட்டு, நீ என் பேர்லாம் சொல்ல வேணாம், மகாவிஷ்ணு சொல்லி கொடுத்தாரு வேண்டாம், காஞ்சி விஸ்வநாத சாமி தான் என் குரு வேண்டாம், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் தான் இத்தனை ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு வேண்டாம், பரம்பொருள் ஃபவுண்டேஷன் தான் எங்களுக்கு குரு குருகுலம் மாதிரி வேண்டாம், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நீங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் செய்யுங்க, முதல்ல நீங்கள் தெளிஞ்சிருங்க, அதுக்கப்புறம் உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள தெளிய வச்சுருங்க. ஏன் மாட்டிப்பீங்க? இந்த வாழ்க்கை மிக 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 எத்தனை மிக இருக்கோ அத்தனை மிக போட்டுங்க. அவ்வளவு கொடூரமானது, அவ்வளவு கடினமானது, ஆனால் எளிமை போல தோன்றும், ஆனால் எளிமை இல்லை. மீண்டும் மீண்டும் வந்து சிக்கிக்கொள்வீர்கள். ஏன் பிறந்தோன்னு தெரியாது, எதுக்கு பிறந்தோன்னு தெரியாது, எதுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியாது. நினச்சி பாருங்கள், இப்போ இந்த ஞானம்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுனால வாழ்க்கை ஏன் நடக்குது, எது நடக்குதுன்ற ஒரு ரிலீஃபாவது கிடைக்குது. ஓ, ஏதோ பண்ணியிருக்கேன் போல், அதனால தான் இது நடக்குது. ஈக்குவல் ரியாக்ஷன், நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி கர்ம வினை எனக்கு நடக்குதுன்ற போது ஓரளவுக்கு ஏற்றுக்கிறீங்க. எதுக்கு என்ன எதுனே தெரியாமல் கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க தெரியுமா? புருஷன்னா யாரு, பொண்டாட்டினா யாரு, பிள்ளைங்கனா யாரு, குழந்தைங்கனா யாரு, சொந்த பந்தம்னா யாரு, மாமனார்னா யாரு, மாமியார்னா யாரு, என்ன எதுனே தெரியாம அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. எதுக்குடா எனக்கு இவ்வளவு பிரச்சனை, எதுக்குடா எனக்கு இவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியாம அத்தனை கஷ்டம் அத்தனை கவலைகளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. யார் இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது? என்ன மகாவிஷ்ணு என்ன உலகத்தை காக்க வந்த பெரிய அவதார பிறவியா? சரி, அப்போ நான் அவதார பிறவினா அப்போ நீங்கள் யார்? எனக்கு எத்தனை கை இருக்குது? ரெண்டு கை இருக்குது. எத்தனை கால் இருக்குது? ரெண்டு கால் இருக்குது. எத்தனை தலை இருக்குது? ஒரு தலை இருக்குது. எத்தனை காது இருக்குது? ரெண்டு காது இருக்குது. எத்தனை மூக்கு இருக்குது? ஒரு மூக்கு இருக்குது. ஒரு வாய், ரெண்டு கண். உங்களுக்கு இருக்கிற அதே தானே எனக்கும் இருக்குது. இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ அதில் நான் ஜெயிச்சுட்டேன், நீங்கள் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. சொல்ல முடியாது, உங்களுதில் யாராவது ஜெயிச்சிருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்கிறேன், எங்க நீங்க தோக்குறீங்க, எங்க நான் ஜெயிக்கிறோம் அப்படின்னா, இது உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க தோத்துட்டீங்க. இதெல்லாம் பொய்ன்னு நினைச்சு, இந்த பொய்யிலேயே உண்மை மாதிரி நாங்க நடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா இது பொய்ன்னு எங்களுக்கு தெரியும், அங்க நாங்க ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான். உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இப்ப உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த நூலளவு கேப் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதை நீங்கள் உண்மைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதனால எல்லாம் உங்களை பிடிச்சி வச்சுருக்குது, விடாது. நீங்கள் இதை உண்மைன்னு நினச்சி வாழ்கிற வரைக்கும் எதுவுமே உங்களை விடாது. ஆசை விடாது, பொண்டாட்டி விடாது, புருஷன் விட மாட்டாப்புல, குழந்தைகள் விடாது, எதுவும் விடாது. பொய்ன்னு நினச்சி வாழ ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பு விலகும். பிடிப்பு விலக விலக வீட்லேயே இருப்பீங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களோட தான் வாழ்வீங்க, ஆனால் மனம் என்பது அந்த பிடிமானத்தை விட்டு விடும். புரியுதா நான் சொல்றது? இந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு பொய்யின் நினைச்சு நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஞானம் என்பது உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஞானம்னா என்ன? உண்மையை பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னு அர்த்தம். ஞானம் சரி, எப்படி பாப்ப ஞானம் கிடைச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? திட்டுனா கோபம் வராது, அசிங்கப்படுத்தினா சிரிச்சுட்டே போயிருவீங்க, நீங்க காயப்படுத்தினா சேர் நடக்கட்டும் அப்படின்ற தன்மை இருக்கு. அப்ப கோபமே வராதா? அப்படி இல்லை, நான் கோவப்படணும் இந்த இடத்துலன்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணி உங்க மைண்டுக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஸ்கெட்ச் போட்டு நான் கோவப்படுறேன்னு தெரிஞ்சு கோவப்படுவீங்க. அதுக்கும் ட்ரிகர் ஆகி கோவப்படுறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. தானா கோவப்படுறதுக்கு நான் கோவப்பட போறேன், இந்த சிச்சுவேஷனை கோவப்பட்டாதான் கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற மாதிரி கோவப்பட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி கோவப்படுறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதா நான் சொல்றது? இந்த ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையில்லாத கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிரும், அளவு கடந்த அன்பை எல்லாரும் மேலையும் கொண்டு வந்துடும். இந்த ஞானம் வர 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 தெளிவு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தன் பார்த்தாவே அவன் என்ன நினைக்கிறான்றதை கண்டுபிடிச்சிருவீங்க, அவன் சிரிப்பில் என்ன அர்த்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, அவனோட ஐ கான்டாக்ட், ஐ டு ஐ கான்டாக்ட் பார்க்க 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 அவனுக்கு என்ன தேவைன்றது புரிஞ்சிடும். ஒரு லெவலுக்கு மேலே அவனுடைய அண்ட சராசரமும் தெரிஞ்சிடும். அவனுடைய பல ஜென்மங்களுடைய பதிவுகள் முதற்கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஞானம் அந்த அளவுக்கு பெருசாக பெருசாக அணுவிற்குள் அணுவாய் அப்பாளுக்கு அப்பாலாய் சென்று பார்க்கக்கூடிய அந்த நுண் அறிவை நீங்கள் பெற்று விடுவீர்கள். இன்சைட்டுன்னு சொல்கிறாங்க, இதுக்கு பேர் என்ன?
இன்சைட். இன்சைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நுண்ணறிவுன்னு அர்த்தம். வெளியே இருக்கக்கூடிய அறிவு, நார்மலான அறிவு. நுண்ணறிவுன்றது என்ன? டீப் லெவலில் இயங்கக்கூடிய அறிவு. ஒரு செல் இன்னொரு செல்லோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அறிவு. அந்த அளவுக்கு உங்கள் உணர்வு நிலை ரொம்ப ஷார்ப் ஆகிட்டே போகும். புரியுதா நான் சொல்கிறது? இதுதான் ஞானம். இதுக்கு பேர் என்ன? ஞானம். நீங்கள்லாம் எதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா, பணத்துக்கு ஆசைப்படுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் அடிக்கிறனும் மிஷினுக்கே நீங்கள் ஆசைப்படுங்க, நீ ஏன் பணத்துக்கு ஆசைப்படுறீங்கன்ற. ஓ, பணத்தை உங்களுக்கு ஒரு 1,000,000 ரூபீஸ் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன்றேன், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? சும்மா ஞானி மாதிரி நடிக்கக்கூடாது, உண்மையை சொல்லுங்கள். 10,000,000 ரூபீஸ் தரேன், வேணுமா வேணாமா உங்களுக்கு? வேணுமா வேணாமாங்க? டாக்ஸ் இல்லாமல் கொடுக்குறேன், கவர்மெண்ட்டே கொடுக்குது, வச்சுக்கோங்கன்னு கொடுக்குது. இப்போ வேணுமா வேணாமா? ஆ, தப்பு இல்லை, இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ நான் ஒரு 10,000,000 ரூபீஸ் இப்போ உங்களுக்கு கொடுக்குறது, ஓகே. இப்போ கவர்மெண்ட் உங்களுக்கு ரெண்டாவது ஆஃபர் பண்ணுது, 10,000,000 ரூபீஸ் ஒரு ஆப்ஷன்மா. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இனிமேல் 10,000,000 ரூபீஸில் எத்தனை மில்லியன் வேணாலும் நீங்களே அடிச்சுக்கலாம், மிஷினும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அத்தாரிட்டியும் கொடுக்குறேன், எவனுக்கு பதில் சொல்ல தேவையில்லைன்றாங்க. இப்போ என்ன வேணும்? பணம் வேணுமா மிஷின் வேணுமா? என்ன வேணும் சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். ஏன் மிஷின் வேணும்? வேணுங்கிறப்பெல்லாம் கட் காப்பி பேஸ்ட், கட் காப்பி பேஸ்ட், கட் காப்பி பேஸ்ட், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அடிச்சுக்கலாம், அப்படித்தானே? இதுக்கு பேர் தான் ஞானம். பணத்திலோ, தங்கத்திலோ, வைரத்திலோ, பொருட்களிலோ, உடலின் மீதோ, அழகின் மீதோ ஆசை வச்சிங்கன்னா கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொல்லலை. பட் அதோடு முடிஞ்சு போயிடும், ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் அழிஞ்சிடும், நீங்களும் அழிஞ்சிருவீங்க. ஆசை எது மேல வைக்கணும் அப்படின்னா, அழியா பொருளின் மீது ஆசையை வைக்க வேண்டும். ஆசை எது மேல வைக்கணும்? அழியா பொருள் எதுவோ அதன் மீது ஆசை வைக்க வேண்டும். அப்ப அழியா பொருள்னா எது? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.